இன்னைக்கு கோகுலாஷ்டமி, அதனால இன்னைக்கு மாக்கோலம் போட்டு கிருஷ்ணரோட பாதம்லாம் வரையறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி ஊற வைக்க போகிறேன். அந்த மாவு ஆக்கிறதுக்கு அரிசி மாக்கோலம் தான் போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு பண்ண அம்பாளோட முகத்தை உள்ளே வச்சுருக்கேன். எடுத்து உள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி போல் எடுத்து ஒரு பவுலில் போட்டு இது போதும். ஏன்னா நான் சின்ன கோலம் தான் போட போகிறேன். எனக்கு அவ்வளோ எங்கள் அம்மா மாதிரியோ இல்லை எங்கள் மாமியார் மாதிரியோ எனக்கு வந்து போடுறதுக்குலாம் வராது. அதனால் சும்மா பேருக்கு ஒரு அரைக்கப் போல் அரைக்கப்போ இல்லை முக்கால் கப் போல் ஊற வச்சிங்கன்னா இதிலே நிறைய கோலம் போட்டுக்கலாம். இதை இப்போ ஊற வச்சுக்கலாம். நான் போட்டிருக்கிறது வந்து பச்சரிசி தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சரிசியில் தான் கோலம் போடுவாங்க. ஸோ பச்சரிசி காலையிலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டுக்கலாம். ஸோ இது தண்ணியில் அப்படி வெறுமோ ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். அரிசிக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் பச்சரிசி மாவு ஊற வச்சுட்டு அதில் கூட கோலம் போட்டுக்கலாம். இப்போ மார்னிங்கே ஊற வச்ச அரிசி நல்லா சாஃப்டாக ஊட்டிடுச்சு. இன்றைக்கி இதை அரைச்சி மாக்கோலம் போட்டு கிருஷ்ணரை வரவேற்கலாம். இன்றைக்கி நான் வேறு எந்த ரெசிபி வீடியோஸ்லாம் எதுவும் போட போகிறதில்ல. எக்கச்சக்க ரெசிபி வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ வெறும் மாக்கோலம் போட்டு நிவேதியம் பண்ணிவிட்டு எங்கள் கோகுலாஷ்டமி எப்படி முடிஞ்சுதுங்கிற வ்ளாகாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு சின்ன மிக்சி ஜாரில் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அரையணும். இது இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இது இப்போ நல்லா தண்ணி விட்டு அலம்பி எடுத்து இதில் விட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கோலம் கொஞ்சம் போட வரும். அதுக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் திக்னஸில். ஸோ இதை கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூவோ இல்லைனா ஒரு சின்ன வெள்ளை காட்டன் கிளாத்தோ இருந்துச்சுன்னா அதை இப்படி லைட்டாக மடிச்சுட்டு இதில் முக்கி முக்கி இப்படி எடுத்தாங்கன்னா அதை அமுக்கினீங்கன்னா இதுலேருந்து வரும். இது வந்து இந்த ஃபிங்கர் வழியாக அப்படி வந்தது அப்படி கோலம் போட முடியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வரும். ஸோ இந்த டிஷ்யூ வந்து ரொம்ப வெட்டாயிடுச்சு, உங்களுக்கு இதை யூஸ் பண்ண முடியல, கிழிகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா வேறு டிஷ்யூ போட்டுக்கலாம். துணி யூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே துணியை வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்ட் அப்புறமா இன்னொரு தடவை கோலம் போட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ போயிட்டு கிருஷ்ணர் கோலம் காலெல்லாம் வரைஞ்சி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே கூப்பிடலாம். முதல்ல வாசல் நில படியில் கோலம் போட்டுக்கலாம். உளுந்து காவி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காவி இல்லை எங்கிட்ட, அதனால் அப்புறமா குங்குமம் மட்டும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய வச்சுருக்கோம். கோலத்தில் எங்கள் அம்மா மாமியார்லாம் ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க. அவங்க அளவுக்குலாம் நான் கிடையாது. இவங்க இந்த பக்கம் மெயின் கோலம் முன்னாடி போட்ட கோலம் தர ரஃப்பாக இருக்கிறதுனால அழிக்க முடியல. நம்ம ஊருக்கு தான் இந்த ட்ரெடிஷன்ஸ்க்குலாம் அழகாக எல்லாம் பண்ண முடியும். இந்த ஊரில் இருக்கிற இதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ண முடியும். சின்ன கோலம் தான் போடுறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் போடுறேன். எங்கள் அம்மாவோ மாமியாரோ இங்கே வந்தாங்கன்னா இல்லை அவங்க ஊரில் ஏதாவது கோலம் போட்டாங்க அப்படின்னா அதையும் நான் காமிக்கிறேன். எங்கள் சித்தியெல்லாம் ரொம்ப அழகாக போடுவாங்க, டெய்லி கோலமே ரொம்ப அழகாக இருக்கும். இது பேர் வந்து கன்னியாகோலம்னு சொல்லுவாங்க, இழக்கோலம். இதில் வந்து புள்ளி இருக்காது, லைன் லைனாக போட்டு 5, 7 அந்த மாதிரி தான் போடுவாங்க. மேடு பள்ளமாக இருக்குது வாசலில். அவங்க அந்த ரெட் ஆக்சைடு டைல் போட்டிருக்கிறதுனால அந்த கிரவுண்ட்லலாம் போய் உட்காந்துக்குது கோலம். சின்னதாக தான் போடுறேன். கால் போட்டுக்கலாம். இங்கே வாங்க
வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள அப்படியே போட்டுட்டே போகலாம். கொஞ்சம் தூரத்துக்கு காமிக்கிறேன், ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் சுத்தமாக தெரியாது கோலம். ஸோ அந்த பக்கம் பூஜை ரூமுக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா தெரியும். காமிக்கிற மாதிரி போடலாம். எங்கள் அம்மா இப்படி தான் போடுவாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க. ஒரு சிலர் கை உள்ளங்கையை இதில் முக்கி கோலம் போடுவாங்க. தம்பி நான் வந்துக்கங்க. ஒரு சிலர் வந்து இதையே எட்டு மாதிரி போட்டு போடுவாங்க. சுத்தமாக தெரியல. தம்பிம்மா ஹால் லைட் போடுங்க, ஒயிட் லைட் போடுங்க, எல்லோ லைட்டும் போடுங்க. இதை அப்படியே போட்டுட்டு போகலாம். நான் பூஜை ரூம் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா சுத்தமாக இந்த ஒயிட் டைல்ஸில் ஒன்றுமே தெரியாது. கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள தாவி ஓடி வராரு. ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாரு. ஒரு ஒரு தடவை மாவுக்குள்ளே இடும்போது லைட்டாக அடியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து கீழே தாங்காது. இந்த பக்கம் கிருஷ்ணர் வந்தாச்சு. வந்தாச்சு வீட்டுக்கு. கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து வச்சோம்னா அழகா இருக்கும். குழந்தைங்க இங்கே வந்து பூவை வந்து தண்ணியில் போட்டு அந்த பூக்கோலம் மாதிரி பண்ணுறாங்க. வாசல்லேருந்து பூ பறிச்சிட்டு வந்துட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் நிறைய பூ பறிச்சிட்டு வந்துட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் இது, இதுக்கு நடுவில் நம்ம கிருஷ்ணரோட ஃபோட்டோ வைக்கலாம். அதுக்கு ஒரு இது தரேன், ஒரு குட்டி பலகா மாதிரி ஒன்று தரேன். ஒரு சின்ன ஒரு கோல்டன் பவுலில் அதுக்குள்ளே வச்சுட்டு அது மேலே இந்த சின்ன ஒரு பலகா வச்சுருக்கோம். இது மேலே தான் கிருஷ்ணரை வைக்க போகிறோம். சாரி ஒழுங்காக காமிக்கல. இது ஒரு கோல்டன் பவுல், இது மேலே ஒரு சின்ன பலகா வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டு கிருஷ்ணர்,
வீட்டில் இன்றைக்கி நிவேத்தியம் அவல் பாயசம் சீடை வெண்ணெய் கொஞ்சம் வெல்லம் வீட்டில் பறித்த ஆரஞ்சு பழங்கள் வீட்லேயே பூத்த பூ அதனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக கிருஷ்ணர் நந்தவனத்தில் உட்காந்துட்டுருக்காரு. இந்த வருஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு குழந்தைங்க அழகாக எல்லா பூவையும் ஒரு ஒரு சுவாமி படத்துக்கும் அழகாக போட்டு டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணதில்லை. ஸோ கிருஷ்ணர் அழகாக சின்ன நந்தவனத்தில் பூக்களுக்கு நடுவில் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எங்களுக்கு இப்படி தான் நடந்தது. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ என்ஜாய்ட். தேங்க்யூ.